வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல். நாங்க கௌஷிம் வேலாவும். சோ நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஃபாஸ்டா எங்க போயிட்டு இருக்கோம் தானே பாக்குறீங்க. நாங்க லோட்டஸ் டவருக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க எங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னா, இன்னைக்கு செப்டம்பர் 15 அன்றைக்கு லோட்டஸ் டவர் வந்து ஓபன் பண்றாங்க பப்ளிக்குக்காக. சோ அதுக்காக தான் நாங்க போயிருந்தோம். எங்களுக்கு எந்த டைம் எல்லாம் ஓபன் பண்றாங்கன்னு தெரியாது. நாங்க கிட்டத்தட்ட 11:30 அப்படி போயிருந்தோம். பட் 2:00 தான் ஓபன் பண்ணுவோம்னு சொன்னாங்க. பட் வந்து கிட்டத்தட்ட 12:15 ஓபன் பண்ணிட்டாங்க. நாங்க அங்க போய் கவுண்டர்ல 2000 ரூபீஸ் டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க இல்ல 500 ரூபீஸ் டிக்கெட் தான். சோ ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு நாங்க அப்படியே சரன்னு நேர உள்ளுக்கு போயிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பா மாஸ்க் கொண்டு போயிடுங்க. அங்க மாஸ்க் இல்லாம உள்ளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ நாங்க வந்து கவனமா கொண்டு போயிருந்தோம். சோ எங்களுக்கு ஓகேயா இருந்துச்சு. சோ மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அங்க போனோன்ன வந்து செக்யூரிட்டி செக் இருந்தது. அது வந்து ஜென்ஸுக்கு தனியா லேடிஸுக்கு தனியான் இருந்தது. சோ அதை தாண்டி உள்ளுக்கு போனா பெரிய எல்இடி டிவி எல்லாம் இருந்தது. அண்ட் வந்து செட்டப்பே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கிராண்டாவும் இருந்தது. எங்களுக்கே அது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. பிகாஸ் நிறைய மீடியாஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து எங்களுக்கு ஒரு டை மாதிரி ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஐடியோட கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சிருந்தாங்க. அண்ட் எங்களோட வந்து ஒரு கைடு, ஒரு கேர்ள் ஒன்று வந்திருந்தா, அவ வந்து அங்க ஒர்க் பண்றவா. அவ தான் எங்களை வந்து கவனமா கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வருவா. அண்ட் வந்து அந்த குரூப் ஃபுல்லாவே வந்து ஒரு லிஃப்ட்லயே ஏறி போயிட்டேன். அண்ட் வந்து இந்த லிஃப்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்டான லிஃப்ட். ஸோ ரொம்பவே ஃபாஸ்டா நாங்க மேலே போயிட்டோம் டாப் ஃப்ளோர். இப்போ இருக்கிறது வந்து அந்த டாப் ஃப்ளோ. இதுதான் வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்ச ஒரு டாப் ஃப்ளோ. ஸோ அந்த டாப் ஃப்ளோவில் தான் இருக்கோம். நீங்கள் வியூவை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே திருப்பி காட்டிடுங்க. அங்கே வந்து ஹார்பர் இருக்குண்ணா, எல்லாமே தெரியுது. அண்ட் வந்து அடுத்தது வந்து நாங்கள் இப்போ வரும்போது வந்தது வந்து ஸ்ரீலங்காலேயே ஃபாஸ்டஸ்ட் லிஃப்ட். அதுதான் வந்து இப்போ இருக்கிறதுல ஸ்பீட் பூன் லிஃப்ட். ஸோ அதில் தான் கொண்டு வராங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த டெக். ஸோ நார்மலி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க 2000 ரூபீஸ் டிக்கெட், 500 ரூபீஸ் டிக்கெட் அப்படிலாம் சொன்னாங்க. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்னப்படியாவோ தெரியல, 500 ரூபீஸ் மட்டும் தான் டிக்கெட் எடுத்தாங்க. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் 1000 ரூபீஸ் வந்துச்சு. அண்ட் வந்து இந்த ஃப்ளோவில் வந்து 20 மினிட்ஸ் நிற்கிறதுக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 20 மினிட்ஸ் ப்ளஸ் வந்து எங்களுக்கு இந்த என்னது இது ஒரு ஐடி கார்டு மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு குரூப் குரூப்பாக தான் மேலே கொண்டு வராங்க. அதுக்கு பொறுப்பாக ஒரு ஆளும் வாரா எங்களோட ஒரு கேர்ள் ஒரு ஆள் வந்தா. ஸோ அவள் வந்து அந்த லிஃப்டை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா, இதான் ஃபாஸ்ட் லிஃப்ட்னு எல்லாம். ஸோ ஓகே. ஸோ நீங்கள் பார்க்க விரும்பினாக்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 1400 டிக்கெட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ காரை அடைச்சிட்டு உண்மையாவே. ஸோ அங்கே போக மாட்டாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இது வெளியே போட்டிருந்தாங்க 2 PM ஏன்னா 2 PM வந்து தான் திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் 12:30 உள்ளுக்கு வந்துட்டோம். யா 12:15:30 உள்ளுக்கு வந்துட்டோம். அண்ட் ஒரு நாளைக்கு 1400 டெக் அப்சர்வேஷன் சொல்லி அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. பட் அப்படின்னு தெரியல. பட் இன்றைக்கு அப்படியும் ஃபர்ஸ்ட் டே என்னதால இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக செம்ம க்ரௌடாக இருக்கு மேடம். எஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டாக்ல வந்துட்டோம். ஸோ ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு உயரமான கட்டிடம் வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த வாட்ச் டவர் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபுல் வியூவும் பார்க்கக்கூடிய மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் வச்சிருப்பாங்க. ஸோ எங்களோட கண்ட்ரில இப்போ தான் புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து கட்டி நிறைய நாள் ஆச்சு. பட் ஓபன் எப்போ ஆகும் ஆகும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு எத்தனையா தேதி? செப்டம்பர் 15 அன்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம், எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருந்த ஒரு விஷயம். இது ஓப்பன் பண்ணணும்னு நாங்களும் வந்து நேற்றெல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு இருந்தோம். எப்படி டிக்கெட் எடுக்கலாம், எங்கே டிக்கெட் எடுக்கலாம், முன்னுக்கே எடுக்கலாமான்லாம் யோசித்தோம். ஒன்றுமே டென்ஷன் ஆகவில்ல. வழியிலேயே அந்த முன் கவுண்டர்லேயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டென்ஷன் ஆகாமல் வாங்க, வந்து வாங்கிட்டு போகலாம். நாங்களும் 2000 ரூபீஸ் டிக்கெட் கேட்டோம். அது ஏதோ லைன் இல்லாமல் போகலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கு 500 ரூபீஸ் டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நாங்கள் வந்து இப்போ டே டைமில் வந்திருக்கோம். ஸோ நைட் டைம் வந்து ஒரு நாள் செஞ்சு விடுறோம். நைட் டைம் இருக்கு, நைட் டைம் எப்படியும் இருக்குமே நம்புறேன். ஸோ நைட் டைம் தான் கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும். ஃபியூச்சர் செய்யலாம். எஸ் வெரி சூன், வெரி சூன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். நாங்கள் இன்றைக்கு வந்து தேர்ஸ்டே இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு ஃப்ரைடே எங்களோட வ்ளாகா வரும். நல்லா இருக்குல்ல? நாங்கள் பார்ப்போம். யா இது சுற்றி சுற்றி இதை தான் பார்ப்போம் இப்போ. சோ இது வந்து அப்படியே பாத்தீங்க. ஓகே ஓகே. அங்க இருந்து பாக்கும்போது அந்த இது தெரியிறது இல்ல, இந்த பல்கனி மாதிரி ரெண்டு தெரியும். சோ இதுதான் டாப். பட் நான் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படி நடக்க கூடிய இருக்கும்னு. பட் வர்த் இட் உண்மையாவே. ஏனா யா வர்த் இட் ஆனது. அண்ட் 500 ரூபீஸ் டிக்கெட்டுக்கு ரொம்பவே வர்த் இட். பட் நான் வந்து முதல்ல நினைச்சேன் இதுக்கு வாரேன்னு சொன்னா 2000 கொடுக்க வேண்டி வரும். நார்மலா வாரேன்னா 500 இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். அண்ட் அதை தாண்டி வந்து இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நாங்க சொல்ல மறந்துட்டோமே. இங்க வந்து ஹால் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு, மற்றது வந்து
இவங்களோட ப்ரைவேட் பார்ட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நீங்க வந்து புக் பண்ணலாம் அப்படி கூட சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து அடுத்தது வந்து ஒரு ரொட்டேட்டிங்கான ஒரு கண் அந்த ஒரு மீட்டிங் சென்டர் மாதிரி எல்லாம் இருக்கு, அதுல 90 மினிட்ஸுக்கு ஒருக்கா வந்து அந்த சேர்ஸ் எல்லாம் ரொட்டேட் ஆகுமா. ஸோ அது வந்து மலேசியாவில் நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஹோட்டலில் அது இருக்குன்னு சொல்லி அந்த டெக்கே வந்து மூவ் பண்ணுமெண்டு. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி இருக்கான், அதை பார்க்க விடுவாங்களா எனக்கு தெரியல, அதை பார்க்க விட்டா ஓ ஃபியூச்சரில் பார்க்க விட்டா கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து 350 மீட்டர்ஸ் நினைக்கிறேன், ஓகே 350 மீட்டர்ஸ் நினைக்கிறேன் இதில் உயரம். பார்க்க நல்லா இருக்குமே, நல்ல வியூ இருக்கு, பட் நான் நிறைய இடங்களில் போயிருக்கேன், அங்கே வந்து ஃபோட்டோ பூத் ஒன்று இருக்கு. ஸோ வந்து ஃபியூச்சரில் மேபி கொண்டுருவாங்க, ஸோ படம் தான் வந்து ஃபோட்டோ பூத்தில் போய் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போகலாம். கொண்டது நல்ல உண்மையாகவே என்ன ஒரு மெமரபிளாக இருக்கும். நாங்கள் இதில் நிற்போமா இல்லாட்டி எஸ் எல்லாமே சின்ன சின்ன இருக்குண்ணா. இது பாத்தீங்களா ஃபுல் கொலம்பு சிட்டியும் பார்க்கலாம், அண்ட் இது வந்து சேஃப்டிக்கு வந்து இதுல கம்பி அடிச்சிருக்காங்க, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அண்ட் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. வெர்த் இட் தான். இன்னைக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் லொட்டா போய் உள்ளுக்கு என்டர் ஆனோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சோம் வந்து ஓகே நாங்க வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம், 8:30க்கு ஓபன் பண்ணிடுவாங்க சோ நாங்க விட்டுறோம்னு நினைச்சோம், பட் இத்தனை வந்தோம் நாங்க வந்து வந்ததே 11:30. யா 11:30 வந்தோம், சோ 12:15 உங்களுக்கு என்டர் ஆக கூடியதா இருந்து. சோ அப்பதான் ஃபர்ஸ்டா வந்து டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க, சோ அதனால தான் அந்த 1 hour வெயிட்டிங் டைம் இருந்தது. அதர்வைஸ் இல்ல, ஆனா வந்து எப்படி இருந்தாலும் 4 நாளைக்கு வேற லெவல்ல கிரவுட் இருக்கும்னு நம்புறேன். இது நாங்க ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல, எத்தனை தடவை வந்து அந்த செக்யூரிட்டியை தொந்தரவு பண்ணோம். நைட் கூட நைட் ஒரு 11 மணிக்கு வந்து கேட்டாங்க எத்தனை மணி திறக்குறாங்கன்னு சொல்லி, அவங்க சொன்னா 8:30 திறப்பாங்கன்னு சொல்லி. இப்போ என்ன ஓகே எனிவே நாங்க அங்க போய் பாப்போம் இல்ல. யா அதுல வடிவ போட்டுருக்காங்க, நான் அந்த டிவி எல்லாம் நேத்து ஓபன் பண்ணி இருக்கேல, பட் வடையா போட்டிருந்தாங்க அதுல வந்து 1400 டிக்கெட் வந்து கொடுப்பாங்கன்றும், பிளஸ் வந்து அந்த அப்சர்வேஷன் இந்த டெக்கை பாக்குறதுக்கு 1400 டிக்கெட் பர் டே கொடுப்பாங்கன்னு மாதிரி போட்டிருக்காங்க, அண்ட் 2:00 திறப்பாங்கன்னு போட்டிருந்தாங்க, பட் வெளியாவே திறந்துட்டாங்க, மேபி கிரவுட் வந்ததாலேயாவும் இருக்கலாம். ஹலோ வணக்கம், நான் ஜானகி பேசுறேன். ஸோ நீங்க இருக்கிறது வந்து நிலம்குளம் என்று சொல்லி, அந்த நிலம்குளம் டவர் எல்லாம் நீங்க இருக்கிறீங்க. உயரமான டவர் சொன்னா வந்து சவுத் ஏசியால இருக்கிறது வந்து நெல்லும்குளம் இந்த டவரை சொல்லலாம். உலகளாவிய ரீதியில் நீங்க பாத்தீங்கன்னா 14th எடுத்து பிடிக்கிறது வந்து நெல்லும்குளம் சொல்லி இந்த டவர். அப்ப இந்த டவர்ல வந்து நாங்க வந்து டிக்கெட்ஸ் 2 விதமான டிக்கெட்ஸும் அதற்கு மேற்பால் நாங்க வந்து இன்னொரு டிக்கெட்டும் இஷ்யூ பண்றோம். அதாவது மொத்தமாக 3 விதமான டிக்கெட்டுகள் இருக்குது. 10 வயது மட்டும் 10 வயதுக்கு உட்பட்டாக்களுக்கு வந்து 200 ரூபாய் டிக்கெட் எடுக்க வேண்டும். அதோட வந்து 500 ரூபாய் டிக்கெட் ஒன்று இருக்கு. 500 ரூபாய் டிக்கெட் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க வரும் போது இங்க இருந்து போலில இருந்து வரணும், கியூல இருந்து வரணும், நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி டேக் ஒன்று கொடுப்பாங்க, அவசியம் இல்ல. பேர் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நிறைய விஐபி கெஸ்ட்கள் உயர் பதவிகள் இருக்கிறவங்க இருக்கலாம், அவங்களுக்கு அந்த போலில் அதாவது கியூல இருந்து வர ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால தான் அவங்க டைரக்டா எந்த வித ஒரு அசௌகரியங்களும் இல்லாம நேரடியாக வந்து உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஒரு அனுமதி பத்திரம் தான் வந்து 2000 ரூபாய் டிக்கெட் மூலமா இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இப்போதைக்கு இன்றைய தினம் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து 200 ரூபாய் டிக்கெட் உண்டும், 500 ரூபாய் டிக்கெட்டும். 2000 ரூபாய் டிக்கெட்டுகளுக்கு இன்னும் அதை எடுக்கக்கூடிய நபர்கள் அதாவது பின்னேரம் இன்றைக்கு பின்னேரம் அல்லது நாளையிலிருந்து 2000 ரூபாய் டிக்கெட்டுகள் நாங்கள் கொடுப்போம். ஆனால் எந்தவித வித்தியாசமும் இதில் இல்லை. 500 ரூபாய் டிக்கெட் ஆகிருக்கட்டும், 2000 ரூபாய் டிக்கெட் ஆகிருக்கட்டும், உங்களுக்கு இங்கு காண்பிக்கப்படுவது 29வது மாடி. அதாவது நீங்கள் இங்கு காணலாம், இங்கு பார்க்குற இந்த 29வது ஓப்பன் பிளேஸ் என்று சொல்லும் இடத்த மட்டும் காட்டுவாங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு இதற்கு அமைவாக வேறு அந்த ரொட்டேட்டிங் ரெஸ்டாரண்ட்டோ அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வெட்டிங் ஹால்ஸ் இருக்குது, இதில் விஐபி ரூம்ஸ் இருக்குது. அதே போல் நாங்கள் வந்து 3rd floor இந்த ஃபுல் டவரையும் பார்க்க அதாவது கீழேருந்து பார்க்குறதுகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கப்பட மாட்டாது. இதை நீங்கள் கட்டாயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அது வந்து நாங்கள் இப்போது சில திருத்தல் பாடுகள் காலமாக வேலைப்பாடுகள் சில இருக்குதுன்னு அது மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதன் பிறகுதான் வந்து மக்களுக்காக பொதுமக்களுக்காக காண்பிக்கப்படும். ஆனால் இதற்குரிய நிறைய கெஸ்ட்டுகள் அடுத்த நிறைய புக்கிங்ஸ்கள் இப்போது வந்த வண்ணம் இருக்கிறது. மற்றது என்னென்ன இருக்கு இங்கே ரெஸ்டாரண்ட், அந்த ரொட்டேட்டிங் ரெஸ்டாரண்ட் என்னென்ன இருக்கு? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டவரில் நீங்கள் பார்க்கக்கூடிய நாங்கள் இருக்கிற வந்து 29th மாடி, அதாவது இதுதான் உயரமான 29th ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. 28th மாடி, அதாவது இதுக்கு கீழே இருக்கிற மாடியில் இருக்கிறது விஐபி ரூம்ஸ். விஐபி ரூம்ஸ் அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு அறை, அது எல்லாம் இருக்கிறது. அதாவது நீங்கள் பாத்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த மசாஜ் தெரப்பி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அது வடிவமைப்பட்டிருக்குது. அதே போல நீங்கள் வந்து 27th மாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுகின்ற, அதாவது ரொட்டேட்டிங் பேங்க்வெட் ஹால்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் இருக்கிற தரை வந்து சுற்றும், அதான் அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல 26th தட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மிக விலை மதிப்புள்ள அந்த பல்ப் தண்ட மாதிரி அந்த அழகான இதுகளால் வர்ணிக்கப்பட்டு அதன் மூலமாக வந்து நீங்கள் பார்க்கலாம் அழகிய ஒரு வெட்டிங் ஹால் மாதிரியும் நிறைய பெரிய ஃபங்க்ஷன்ஸில் எடுக்கிற பர்த்டே பார்ட்டிஸ் வெட்டிங் ஹால்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொன்னால் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் 3rd மாடின்னு சொன்னால் 3rd மாடி, அதாவது கீழே இருக்கிற 3rd மாடியிலிருந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த தாமரை மொட்டு தானே, இது இந்த வடிவமைப்பட்ட தாமரை மொட்டு, அது தாமரை மொட்டுன்ற கீழிருந்து மேல் பார்த்து நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது மாதிரி தாமரை மொட்டுண்ட அந்த ஸ்டெம் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஸ்டெம்ல வந்து நாங்கள் லிஃப்டை மட்டும்தான் நாங்கள் பொருத்திருக்கிறோம். லிஃப்ட் மட்டும்தான் நிறைய பேர் கேட்குறாங்க, ஸ்டெம் ஃபுல்லாகவே அதாவது ஃப்ளோர்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க, பில்டிங்ஸ் இருக்கான்னு. அது ஃபுல்லாக பில்டிங்ஸ் இல்லை, 3rd மாடியிலேருந்து 25th மாடி வரைக்கும் லிஃப்ட் மட்டும்தான் வேலை செய்யும். அந்த லிஃப்ட்டும் வந்து 45 செகண்டுக்கு மிக வேகமாக சுழறக்கூடிய ஒரு லிஃப்டாக காணப்படுது. ஸோ இதுதான் இதெண்ட விசேஷமான முறைகளாக காணப்படுது. ஸோ நான் அனைவரையும் நான் வரவேற்கிறேன், வந்து கட்டாயம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களில் ஒன்றாக இது காணப்படுது. Thank you so much. Okay, இப்போதைக்கு வந்து இந்த observation deck மட்டும் தான் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாருங்க, 500 and 200 rupees டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா முன்னுக்கே வந்து அந்த டிக்கெட்ஸை நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து வரையா வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ ஒரு முக்கியமான இடமா இருக்கும். ஓகே, நாங்கள் இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறோம். ஸோ எங்களோட கிரேசி பே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை பாய். நாங்கள் மார்னிங்கே வந்து இதெல்லாம் பார்த்துருந்தாலும் நைட்டில் எப்படி இருக்குது அந்த இடம்னு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஃபெஸ்டிவல் மாதிரி சூப்பர் கலர்ஃபுல்லாக இருந்தது, நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 10:00 அப்படி போயிருந்தோம். பட் ஓப்பனாக தான் இருந்தது, 10:00 வந்து அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் அது ஓப்பனாக தான் இருந்தது. அண்ட் வந்து நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ வந்து ஐஸ்கிரீம் ட்ரக்ஸ் இருந்துச்சு, கொத்துமீ ட்ரக்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது.